die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... மேல தான் கடிக்கிற நாய் இருக்கமா, கொஞ்சம் பார்த்து போலாம். நம்ம கடிக்கு தான் பார்க்கலாமா, மேல மலை உச்சியில் இருக்கும் போல இருக்கு. ஓ, இது யானை சாணமா? நம்ம நாய் கிடைக்க முடியாது, ஏன் நாய் தான் நம்ம நம்மளை கிடைக்கும். தெரியலையா, இதுலையே போகலாமா? ரெண்டு சைடு வழி போகுது, இந்த பக்கம் வழி போகுது, அந்த பக்கம் வழி போகுது, எந்த வழியும் தெரியலையா? இதுதானா? பார்க்கலாம். காட்டுக்குள்ள போது போல இருக்க, கீழே போகுது வழியே. அப்படின்னா மேலே போகிற வழி தானா? இது சுண்டப்பட்டி போகிற வழியோ? சுண்டப்பட்டி அப்படி வருது, அப்படி வருதா? சரி, முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் போய் பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். போயிட்டு மேலே ஏறுமே தெரியல, தெரியல. போகலாம், போய் பார்ப்போம். பார்ப்போம் எப்படி போகலாம். போகலாம். ம், அப்படி ஈஸியாக இருக்குமா? இது கஷ்டம். ஆமாம், எந்த வழிங்க? ஆமாம் ஆமாம், அப்படிதான் வந்தோம். ஓ, ஆமாம், அப்படிதான் வந்தப்போ. அதுலேருந்து அந்த பக்கம் ஒரு ரெண்டு வழி. ஆ ஆ ஆ, எட்டு வழி, எட்டு வழி இருக்கு. ஃபுல்லாகவே இது காடு தானே? ஃபுல்லாக ஃபுல்லாக காடு தான், ஃபுல்லாக காடு தான். எஸ்டேட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எஸ்டேட்டு, சொந்த தோட்டம், சொந்த எஸ்டேட்டுக்கா? எஸ்டேட்டில் சொந்த இடங்கம்மா, சொந்த இடங்கள். பண்ணல, கருகிருச்சு. ஓ, பனிக்கு கருகிருமா? எல்லாம் கருகிருக்கு. ஓ, இது ஒரு பூச்சி. நல்ல ஒரு காடு, கீழே ஒரு வழி போகுது. எங்கெங்கயோ சுற்றி போகுது. இந்த வழி எங்கே போகுது தெரியல, காட்டுக்குள்ள. இப்படி மேலே போகலாமா? மேலே போகலாம். சரி சரி சரி, நடங்க. Yeah.
ஆமாம், மலை ஏறிட்டு இருக்க வீடே வர மாட்டேங்குதே. வர மாட்டேங்குது. போயிட்டே இருக்குது. அந்த வழி தான் பக்கம் வழியோ? நம்ம சுற்றி வந்துட்டோமோ? என்னமோ நோண்டி இருக்கு, என்னமோ நோண்டி இருக்கு. கரடியா? கரடி. கரடி. கரடியே? கரடி. கரடி நோண்டி இருக்கு. கரடி நோண்டி இருக்கேன். இது வந்து கரடி ஏதோ பறிச்சு விட்டுருக்கேன். நல்ல ஒரு மலை உச்சியில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கிராமத்தை பார்க்கறதுக்காக போகிற வழியில் நான் நின்றுட்டுருக்கேன். கூவக்கரை அப்படிங்கிற மலை மலை கிராமம் அனைமா பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். அங்கே வாழை மரம் தெரியுது. அங்கெல்லாம் வந்து ஏதோ ரோடு தெரியுது அந்த இடத்துல. என்ன ரோடுன்னு கரெக்டாக தெரியல. ரோடா இல்லை டீ ஃபேக்ட்ரின்னு தெரியல. ஓகே, மறுபடியும் மேலே போய் பார்ப்போம். இங்கே வந்து கடிக்கிற நாய்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்படி சேஃப்டியாக போயிட்டு வரோன்னு தெரியல. எப்படி நாய்கிட்ட இருந்து தப்பிக்க போகிறோன்னு தெரியல. கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். அப்பா, இங்கேருந்து மலையெல்லாம் பயங்கரமாக தெரியுதுங்களே. மலையும் காடுகளும் செமையான ஒரு வியூவாக தெரியுது. மலை உச்சிகள், ஒவ்வொரு மலை உச்சியும் பயங்கரமாக இருக்குதுங்கிறது பார்க்கும்போது. நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் இருக்கோம். இங்கே இருந்து ஆப்போசிட்டில் தெரிகிற மலைகள்லாம் இப்படி தெரியுதுன்னு பாருங்கள். செமையாக இருக்குது பார்க்கும்போது. இந்த வழியில் தான் நம்ம வந்தோம்.
எல்லாமே இந்த கிராமத்துக்கு நடந்து போகிற ஒத்தடி பாதை தான். வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. பாதை இல்லாத ஒரு கிராமம். எந்த ஒரு அவசர தேவையினாலும் இந்த மாதிரியான ஒத்தடி பாதையில் போய் தான் அவங்க வந்து போயிட்டு வர முடியும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க முதற்கொண்டு ரேஷன் பொருட்கள் வாங்கிறதுக்கும் மளிகை பொருட்கள் வாங்கிறதுக்கும் டெய்லி வேலைக்கு போகிறதுக்கும் இந்த மாதிரியான ஒத்தடி பாதை தான் இந்த கிராம மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. வாழை மரம்லாம் தெரியுது. ஓ, நாய் இருக்கே, நாயை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள். ஏதாவது கடிக்குதுன்னு சொல்லி எங்கன்னா பயப்படுத்தாங்க. யாராக இருந்தால் கூப்பிடுங்க. அப்படியே இந்த கிராமத்தில் கடிக்கிற நாய்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பூவக்கரை மலை கிராமத்துக்கு நம்ம வந்துட்டோம். மேலே போகலாங்களா? அம்மா, நான் ஏதாவது கடத்துறீங்களா? கடிக்கிற நாய் இருந்தால் மட்டும் பிடிச்சிக்குங்க. அம்மா, ஏதாவது கடிச்சிருங்களா? கடிச்சிருங்களா? கொஞ்சம் பிடிச்சிக்குமா. ஏதாவது கடிச்சிரு போகுது. இது வேற ஒன்றும் பண்ணாதுங்களா? அங்கே வேறு கடிச்சோன்னு சொன்னாங்க. ஒரு கடி தானா? அம்மா, இதான் கோவக்கரைங்களா? கோவக்கரைங்க. இந்த கிராமத்தில் பார்க்கலான்னு வந்தேன். இந்த கிராமத்துலேயே இங்கே இருக்க வீடுங்க, இந்த கிராமத்துக்கு வர்ற வழிங்க, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேம்மா. முன்னாடி வாங்கம்மா. அந்த ஒரு நாய் தான் கடிக்கிற நாய்ங்களா? வேறு நாய் கிடைக்காதுங்களா? சரி, உங்கள் நாய்ங்களாம் அது? சரிங்க. அம்மா, உங்கள் பேருங்கம்மா? அம்மா, பேரு அழுமி. எதுமா? அழுமி. அழுமி. அழுமிங்களா? அழுமி பேரே கேள்விப்படாத பேராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஆமாங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குமா? இங்கே மூணு நாள் வீடு தான் இருக்குது. மூணு நாள் வீடு தான் இருக்குங்களா? இருந்தவங்க இங்கே இருந்த வீட்டில் காலி பண்ணி போயிட்டாங்களா? ஆமாம், வீட்டில் தான் இருக்குது. சரிங்க. அவங்க போயிட்டாங்க. ஆ ஆ, இங்கே மொத்தம் எத்தனை வீடு இருக்குதுங்க? மொத்தம் இதுக்கு கீழே போகணுங்களா? இதுக்கு கீழே போன ரெண்டு வீடு இருக்குங்களா? சரி சரிங்க. மொத்தமாக ஒரு பத்து வீடு இருக்குங்களா? ஆ, பத்து வீட்டில் இப்போ எத்தனை வீட்டில் ஆள் இருக்காங்க? இப்போ வந்துட்டு அங்கே நீள போனோம். ஆ சரிங்க. அங்கே ரெண்டு வீடு. ஆ ரெண்டு மூணு ஒரு நாலு அஞ்சு வீடு. அஞ்சு வீடு தான் இருக்காங்க. அஞ்சு கூட ரெண்டு ரெண்டு வீடு. ஏழு வீட்டில் ஆள் இருக்காங்க. பத்து வீட்டில் ஏழு வீட்டில் ஆள் இருக்காங்க. சரிங்கம்மா. காலி பாடி. ஆ, அவங்க போயிட்டு வரலன்னு போனவங்களாம் வரல. போயிட்டு வரவே இல்லை. ஆ, போயிட்டு வரேன்னு சொல்லி போனாங்கன்னா வரல. சரிங்க. உங்களுக்கு என்னம்மா இங்கே தோட்டங்களாம் இருக்குதுங்களா? அங்கே தோட்டம் நல்லா இருக்குது. எதுங்கம்மா? ஒரு வருமானம். வருமானம் இல்லைங்களா? சரி, வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலை போனோம் தான். எதுங்க, என்ன வேலைங்க? ஏதோ மாமரம் போனா. ஆ, இந்த சொடி கொடுங்குற வேலு. ஆ, இதில் இருக்கிற வேலு. ம் ம். ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோங்க உங்களுக்கு? இலை எடுக்க போனீங்கண்ணா? அங்கே எவ்வளோ கொடுக்கணும்? முந்நூறுரூவா. முந்நூறுரூவாங்களா? சரிங்க. வழியெல்லாம் இந்த வழி தானுங்களா? இப்போ நாங்கள் நடந்து வந்து அந்த வழி தானுங்களா?
இங்கேயும் போகலாம், மாமாட்டு போகிறோன்னா இங்கேயும் போகலாம். எந்த இங்கேயும் ஒரு வழி இருக்குங்களா? இந்த வழி சுண்டப்பட்டி போகிற வழிங்களா? இந்த வழியில் போனால் அந்த எஸ்டேட்டு தான் கீழே இறங்க வழிங்களா? நாங்கள் இந்த எஸ்டேட் வழி தான் வந்தோம். ஆமாம் ஆமாம், நடந்து வர்ற வழி தான், வேறு எந்த வழி கிடையாதுங்க. சரி சரிங்க. அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு இங்கே செஞ்சுருக்காங்க. எல்லா போட்டோ எடுத்தாங்க போனாங்க. ஒன்று செய்யல இந்த கிராமத்துக்கு. சரிங்க. வீடுகள்லாம் எப்போங்கன்னா சொந்த பக்கமாக கட்டின வீடுங்களா இல்லை கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருங்களா? கவர்மெண்ட்ல இல்லை இல்லை, எல்லாம் சொந்தமாக கட்டின வீடு தான். சரிங்க. உங்களுக்கெல்லாம் பசங்கம்மா? நமக்கு பசங்க மூணு எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? இங்கே தான் இருக்காங்க. சரி சரிங்க. இங்கெல்லாம் எப்படிங்க யானை இதெல்லாம் இருக்குங்களா? இருக்கு. யானை இருக்குங்களா? மூணு வாரமாக தான் இருக்குது. மூணு வாரமாக இருக்குங்களா? இங்கே மேலே அஞ்சு குடி வந்து இருக்கும். ஓ சரி சரிங்க. இப்போ போன வாரத்தில் ரெண்டு நைட்டு. சரிங்க. இந்த வட்டாரமே ஒரு மூணு நாலு இருப்படி போன வாரங்களா? ஓ சரிங்க. இன்னும் இருக்குங்களா உள்ள? இல்லை இப்போ இல்லை, போயிடுச்சுங்களா? வெளியில் கொம்பே போலியா கீழே போயிட்டாங்க. வெளியில் இருக்கும் போலியா கீழே போயிடுச்சுங்களா? ஓ சரி சரிங்க. அந்த ஃபாரஸ்ட் தெரியுதா? ஆமாங்க. அந்த கீழே சாப்பிடு வாழி. ஓ சரி. அது ஃபாரஸ்ட் உள்ள கீழே போனால் வெளியில் இருக்கும்பாங்களா? சரிங்க. நேராக கீழே இருக்குங்களா வெளியில் இருக்கும்பா? ஓ இந்த பக்கம் இருக்குங்களா? ஓ சரி சரிங்க. இந்த பக்கம் கீழே வந்து வெள்ளியூர் கொம்பை, அந்த பக்கம் சுண்டப்பட்டி, இங்கே வந்து கோவக்குறை, இந்த மூணு கிராமம் தான். சென்ட்ரலில் ஒரு ஏடி கார்டுன்னு ஒரு நாலு வீடு இருக்கும் போல இருக்குங்க. சரி சரி சரிங்கம்மா. சரிங்க. எல்லாம் வீடெல்லாம் இப்படி தான் இருக்குங்களா? வீடெல்லாம் இப்படி தாங்க. ஒருத்தருமே இல்லைங்களாம்மா? அங்கே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வீட்டில் ஆள் இருந்தாங்க, இங்கே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க போலக்கு. பக்கத்தில் ஒருத்தர் இல்லைங்களா? இல்லை செலவில் வாங்க போயிட்டாங்களா இல்லை வேலைக்கு போயிட்டாங்களா? வேலைக்கு போயிருப்பாங்க. சரி சரிங்க. இன்னும் அது வரைக்கும் போயிட்டுருக்குங்களா? அங்கே ஆள் இல்லைங்களா? சரி சரி. சும்மா வீடை பார்க்கலாம். ஆடு கட்டுறீங்களா? வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆடு கொட்டாதாங்களா அது? இது ஆடு கொட்டாங்களா? இதுதான் வந்து கோவக்கரை அப்படிங்கிற மலை கிராமம். இந்த கிராமத்துக்கு வர்ற வழியில் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாலு வீடு இருந்தது, அதுக்கு அடுத்தபடியாக இங்கே ஒரு நாலு வீடு இருக்குது. இதுக்கு கீழே போனோன்னா அங்கே ஒரு ரெண்டு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. மொத்தமாக இந்த கிராமத்துக்கு பத்து வீடுக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் பத்து வீட்டில் ஏழு வீட்டில் தான் ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மூணு வீட்டில் ஆள் இல்லையாமா? இது வந்து மலை உச்சியில் ஒத்தேடி பாதை மட்டுமே இருக்கிற ஒரு கிராமம். இங்கே வந்து யாருக்குமே சொந்த தோட்டங்கள் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. கூலி வேலைகளுக்கு, அதாவது எஸ்டேட் வேலைகளுக்கு கீழே போய் டெய்லி போயிட்டு வரதான் சொல்லியிருக்காங்கம்மா. அதே என்ன என்னமோ குடம்பன தொங்க விட்டுருக்கேன் தானேதுங்க? அது என்னமோ ஒன்று குடம் தொங்க விட்டுருக்கேன். இது என்னமோ குடம் தொங்க விட்டுருக்கேன். அது இருக்கு இது குடம். அது எதுக்குமா தொங்க விட்டுருக்கேன்? இந்த அலாரம். எதுமா யானை எதை வந்தால் கேட்குறீங்களா? சத்தமானா? அது வராது. ஓ அந்த சத்தத்துக்கு எதை வராதுங்களா? அலாரம். அலாரம் மாதிரிங்களா? ஓ அது ஏதாவது வரும்போது பட்டுச்சனை உங்களுக்கு சவுண்ட் கேட்குங்களா? ஓ அந்த ஆட்சினா அப்படியே அலாரம். அலாரம் மாதிரி பார்த்து பார்க்கலாது. அப்படியே ஆடி. ஓ ஓ ஓ ஏதாவது இங்கே தட்டுச்சனை சவுண்டு கேட்குங்களா? கேட்கும். ஓ ஏதாவது தட்டுச்சனே இந்த இடத்துல சவுண்டு கேட்கு. சரி. சில்வர் குடம் நம்ம அரையூரில் வந்து வாட்டர் பாட்டில் பார்த்தோம். வாட்டர் பாட்டில் கட்டி விட்ருந்தாங்க. அதுமே அந்த தகர சீட்டு நேரம் தட அடிக்கிற மாதிரி இங்கே சில்வர் குடம். சில்வர் குடம். ஓகே. சரி நம்ம அப்படியே அப்படி கீழே போகலாம். கீழே போகலாம். இல்லை
என்னாச்சுங்க போனா கம்பி கொடுத்து அது இல்லையாமா சுத்தி மின் வேலைக்கு கொடுத்தாங்களா செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னாங்க சரிங்க அவங்க சொல்லி போய் ஒன்றுமே அவங்க பண்ணல அப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னாங்க ஒன்றும் செய்யல எதுவும் செய்யல ஓ சரி சரி போன வருஷமெல்லாம் மேலே அஞ்சு இந்த வாழை மரத்தையே வந்து தின்னா பார்க்கறதுக்கு முடியாது யானைங்க ஓ சரி சரிங்க இவங்க தூரத்து வீச்சு போட்டால் அது இங்கே போகும் அப்படியே வரலாம் அப்படி ஒரு கூடை கொடுங்க சாப்பிடுங்க தூரத்துலாம் போக மாட்டேங்குது இதெல்லாம் வாழை வந்து இந்த வீட்டில் இருந்து போட்டதுங்களா அவங்க அவங்களுக்காக போட்டதுங்களா சரிங்க வாழை வந்து தார் வந்துச்சுன்னா வந்துருங்க வாழை தார் வந்துச்சுன்னா வந்துருங்க ஓ சரி 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 போன ஊருக்கு வந்ததானே ஆளு அவங்கள வர மாட்டோம் ஓ ஓ இங்கே யானை மட்டும் தான் இருக்குங்களா வேறு ஏதாவது இருக்குங்களாம்மா கரடிகளாக இருக்குங்களா எல்லா ஜாதியும் இருக்கு கரடி சிறுத்தை பண்ணி இருக்குங்களா நிறையா ஓ ஓ ஓ ஓ பண்ணியே நிறைய இருக்குங்களா பண்ணிங்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓ பண்ணி கரடி ஓ சரி சரிங்க ஓ ஓ சரி சரி இன்னும் அங்கே வந்து ரெண்டு வீடு இருக்குங்களாம்மா மேலேங்களா கீழேங்களா அந்த நாய் ஏதாவது குலைக்குங்க அங்கீங்களா ஓ அங்கேயும் நாய் ஏதாவது கிடைக்குங்களாம்மா அது கிடைக்காதுங்களா குலைக்கிறது மட்டும் தான் சரி 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 ஆ சரி 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 சரிம்மா அது வரைக்கும் நான் போய் பார்த்து வரேங்கம்மா நல்லதும்மா நீ ஒன்றும் பண்ணாத ஒன்றும் பண்ணலாம் பேசாமல் இருந்துரு நீ ஏதாவது பண்ணினா வந்துட போகுது அமைதியாக வந்துட்டேன்னா அதை பாட்டு அமைதியாக போகுது ஆமாம் அமைதியாக போனோம்னா அமைதியாக அது இருந்துரு ஆமாம் அங்கே தான் நாய் குலைக்குது வீடு அங்கங்கே எல்லாம் தனித்தனியாக இருக்கும் போல இருக்கேன் ஒரு இடத்துல இல்லை மொத்தமாகவே ஒரு பத்து வீடு தான் இருக்கும் போல இருக்கேன்